இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீமுடா காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற உணவகத்தின் உரிமையாளர் நாயர் வணக்கம் திசைகளின் கொரோனாவினால் மாண்டவர்களின் பட்டியலில் சேர்க்க முப்பத்தி இரண்டு நாட்களா கொரோனா தொடர்பில் ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படும் மாண்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகள் உண்மையானதா துல்லியமானதா என்று வர்த்தகர் ஒருவர் சுகாதார அமைச்சை கேள்வி எழுப்பியுள்ளார் கொரோனா எண்ணிக்கை தொடர்பான தரவுகள் உண்மையாக இருக்குமானால் கொரோனாவினால் மாண்ட தமது தாயாரின் இறப்பை மாண்டவர்களின் பட்டியலில் சேர்ப்பதற்கு எதற்காக முப்பத்தி இரண்டு நாட்கள் ஆனது என்று லோகேஸ்வரன் நடேசன் என்பவர் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார் சபாவை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான லோகேஸ்வரன் தமது தாயார் குழந்தையம்மாள் பெருமாள் கொரோனா காரணமாக கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி ஸ்லாங்கூர் செரிடாங் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு ஏற்ப எழுபத்தி ஓரு வயதான தமது தாயாரின் நல்லடக்க சடங்கு முடிவடைந்த பின்னர் ஒவ்வொரு நாளும் வெளியிடப்பட்டு வரும் மாண்டவர்கள் தொடர்பான விவரங்களை சுகாதார அமைச்சின் இணையதளத்திலும் முகநூலிலும் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக லோகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் மாண்டவர்களின் பட்டியலில் தமது தாயார் குழந்தையம்மாள் பெருமாள் விவரங்கள் வெளியிடப்படாதது குறித்து செர்டாங் மருத்துவமனை உட்பட சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது யாருமே முறையான பதிலை சொல்லவில்லை என்று லோகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சுகாதாரத்துறைக்கு தாம் கொடுத்த கடுமையான நெருக்குதல் காரணமாக தமது தாயாரின் இறப்பு பற்றி கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்பட்டதாக லோகேஸ்வரன் தெரிவித்தார் அதாவது கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இறந்த தமது தாயார் முப்பத்தி இரண்டு நாட்கள் கழித்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இறந்ததைப் போல் அவரின் பெயர் கொரோனாவினால் இறந்தவர்களின் பெயர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக இன்று ஜாசியகா ஏற்பாட்டில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் லோகேஸ்வரன் தெரிவித்தார் முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு இறந்த தமது தாயாரின் பெயர் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இறந்ததைப் போல் அறிவிக்கப்படுகிறது என்றால் கொரோனா தொடர்பாக சுகாதார அமைச்சு ஒவ்வொரு நாளும் வெளியிடக்கூடிய எண்ணிக்கை மற்றும் விவரப்பட்டியல் தொடர்பான தரவுகள் உண்மையானதா என்று லோகேஸ்வரன் கேள்வி எழுப்பினார் இன்னும் ஏழு நாட்களுக்குள் சுகாதார அமைச்சு உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லோகேஸ்வரன் சூளுரைத்துள்ளார் பிரதமர் தான் ஸ்ரீ மொஹின் யாசின் மக்களின் அறுபத்தி ஏழு விழுக்காடு ஆதரவை பெற்றிருப்பது உண்மையாக இருக்குமானால் நாடாளுமன்றத்தை திறப்பதற்கு ஏன் அஞ்சுகிறார் என்று அம்மு தலைவர்கள் சிலர் இன்று கேள்வி எழுப்பியுள்ளனர் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களின் ஆதரவை பெற்றவர் நாடாளுமன்றத்தை திறப்பதற்கோ அல்லது பொது தேர்தலை நடத்துவதற்கோ அஞ்ச தேவையில்லை என்று அம்மு உச்சிமன்ற உறுப்பினரான ரஸ்லான் ராபி தெரிவித்துள்ளார் முகைதீனுக்கு அறுபத்தி ஏழு விழுக்காடு வரை ஆதரவு இருப்பதாக மெரிடேகா ஆய்வு மையம் கூறுகிறது அந்த ஆய்வின் முடிவு உண்மையாக இருக்குமானால் முகைதீன் நாடாளுமன்றத்தை கூட்டாமல் இருப்பதற்கு இனியும் எந்த சாக்கு போக்கும் கூற முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் காரணம் அறுபத்தி ஏழு விழுக்காடு ஆதரவை முகைதீன் பெற்றுள்ள பட்சத்தில் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு அவர் தயங்கக்கூடாது என்றும் அஞ்சக்கூடாது என்றும் ரஸ்லான் ராபி குறிப்பிட்டுள்ளார் ஸ்லாங்கூர் ராஜா ஜாசேகா ஏற்பாட்டில் ஜாசேகா உயர்நிலை தலைவர்கள் உடனான நோன்பு துறக்கும் நிகழ்வு இன்று மாலையில் கோத்தா கம்யூனிங்கில் உள்ள கோத்தா பெர்மாய் அண்ட் கன்ட்ரி கிளப்பில் நடைபெற்றது ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் கோத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினருமான வி கணபதி ராவ் உட்பட முக்கிய தலைவர்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் ஜாசேகா பொதுச் செயலாளர் லிம் குவான் எங் maka kita akan jadi parti yang sama seperti parti PAS dan ekstremis dan juga bersifat berkawaman DAP adalah untuk semua kita bangga menjadi anak Malaysia DAP berjuangkan masa depan untuk anak-anak kita -anak semua. Terima kasih. அமானா கட்சியின் தலைவரும் கோத்தா ராஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான முகமது சாபு பூச்சோம் எம்பி சிங் டியோ செப்புத்தே எம்பி திரேசா கோக் உட்பட பதினைந்திற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் புனித நோன்பு மாதத்தில் தொகுதியைச் சேர்ந்த முஸ்லிம் கிராமத் தலைவர்கள் நிர்வாக பொறுப்பாளர்கள் நகரண்மை கழக உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நோன்பு துறப்பதற்கு ஏதுவாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வானது முஸ்லிம் பெருமக்களுக்கும் இதர சமயத்தவர்களுக்கும் இடையே நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கோத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினரான வி கணபதி ராவ் தெரிவித்தார் இவ்வளவு மலையில அரவணைத்து இஸ்லாமூர் மனத்தில் இவ்வாறு என்ற போது சொல்கின்ற சொல்கள் இது சீனர் கட்சி என்ற சொல் இல்ல இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இது ஒரு வெறித்தனமான இனக்கட்சி என்ற சொல்ல சொல்லுக்கெல்லாம் பொய் ஆக்கிவிட்டது அதுதான் உண்மை கடசா இனத்திலும் சரி மற்ற சபா இனத்திலும் சரி ஈபான் போன்ற இனத்திலும் சரி இன்றைக்கு செல் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் இதை பார்த்துதான் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் உள்ள குறிப்பாக பரிகாத்தா நேஷனல் அதுல வந்து கட்சி பாஸ் கட்சி அதனை உடனோடு சேர்ந்து அம்னோ கட்சி பாத்தீங்கன்னா இவர்கள் போட்டி போடுவது என்னவென்றால் என்னவோ மனாய்க்கால் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் போட்டி போடுறாங்க ஆனா இவர்களை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இவர்களுடைய முதல் எதிரியாக சித்தரித்து பேசுவது ஜனநகர கட்சி ஏனென்றால் இன்றைக்கு ஜனகசியர் கட்சி சீனர்கள் அல்ல இந்தியர்கள் அல்ல மனாய்க்காரும் பெருவாரியாக விரும்புகின்ற ஒரு கட்சியாக மாறிவிட்டது இன்றைக்கு மலேசியாவில் ஒரு முதன் ஒரு அடிச்சு கொடுத்து இன்றைக்கு வரும் தலைமுறையினர்கள் வந்து அதிகமாக இருக்கும் சக்தியை பெற்ற ஒரு கட்சியாக திகழ்வது ஜனநகர கட்சி முஸ்லிம் மக்கள் அதிக அளவில் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பல வகையான உணவுகள் மற்றும் பலகாரங்கள் பரிமாறப்பட்டன பேரரசியார் எஸ்கண்டாரியாவை ஏலனப்படுத்தியதாக கூறப்படுவது தொடர்பில் கைது செய்யப்பட்ட கலைஞர் ஃபாமி ரேசா இன்று மாலை ஐந்து ஐம்பது மணி அளவில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கலைஞர் ஃபாமி ரேசாவை தடுத்து வைப்பதற்கு போலீசார் நான்கு நாள் தடுப்பு காவல் அனுமதியை கோரிய போதிலும் அவரை ஒரு நாள் மட்டுமே விசாரணைக்காக தடுத்து வைப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் நித்யா ரவீந்திரன் அனுமதி வழங்கினார் நேற்று கைது செய்யப்பட்ட ஃபாமி ரெசா இன்று மாலையில் கோலாலம்பூர் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை அவரின் வழக்கறிஞர் யோகேந்திரன் நடராஜன் உறுதிப்படுத்தினார் தமக்கு பிடித்தமான பாடல்களை தேர்வு செய்து வரிசைப்படுத்துவதில் பொறாமை என்ற தலைப்பில் ஒரு பாடலை தேர்வு செய்து சில கருத்து பதிவேற்றத்துடன் பேரரசியார் அசீசா அமீனா மைமோனாவை அவமதிப்பு செய்ததாக கூறி அந்த கலைஞர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு மலேசிய பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் பெண்ணே நீ விழித்திடு ஜெகத்தை நீ ஜெயித்திடு எனும் தன்முனைப்பு கருத்தரங்கு மிக சிறப்பாக நடைபெற்றது இயங்கலை முறை வாயிலாக இரவு எட்டு மணிக்கு தொடங்கி ஒன்பது முப்பது மணி வரை நடைபெற்ற இக்கருத்தரங்கில் முன்னணி பேச்சாளர்கள் பங்கேற்று மகளிர் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான முற்போக்கான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் முன்வைத்தனர் திருமதி கே மகேஸ்வரியை நெறியாளராக கொண்டு நடைபெற்ற இக்கருத்தரங்கை மலேசிய பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் தலைவர் டத்தோ லட்சுமணன் தொடக்கி வைத்து தலைமை உரை நிகழ்த்தினார் இயந்திரமயமான வாழ்வில் நமக்கென்று நேரத்தை ஒதுக்கி நமது ஆன்மீக ஆற்றலை வளர்த்துக் கொள்வதன் மூலம் ஒரு காரியத்தையும் நம்மால் மிக சிறப்பாக ஆற்ற முடியும் என்பதுடன் நமது முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய சோம்பலை அடியோடு விட்டொழிக்க முடியும் என்று ஆணித்தரமான கருத்தை தமது உரையில் டாக்டர் லட்சுமணன் குறிப்பிட்டார் தமிழ்நாடு ராஜயோக ஆசிரியரும் தன்முனைப்பு பேச்சாளருமான பிரம்மகுமாரிகள் இயக்கத்தைச் சேர்ந்த பி கே ரஞ்சனி தமது உரையில் பெண்கள் தங்களிடம் புதைந்துள்ள ஆன்மீக ஆற்றலை எவ்வாறு விழிப்படைய செய்து எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் அஞ்சாமல் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பது குறித்து அரிய ஆலோசனைகளை வழங்கினார் பொருளாதார துறைகளில் பல சாதனைகளை நிகழ்த்தி வரும் கோலாலம்பூர் ஸ்லாம்பூர் வர்த்தக தொழிற்சபையின் உதவி தலைவர் டாக்டர் நவர்மணி ராமச்சந்திரன் தமது உரையில் சுய மாற்றத்தின் என்எல்பி எனும் அணுகுமுறை வழி பெண்கள் எவ்வாறு தங்கள் லட்சியத்தை குறுகிய காலத்தில் அடைய முடியும் என்பதை விவரித்தார் நாடறிந்த வானொலி அறிவிப்பாளரும் தயாரிப்பாளருமான திருமதி சந்திரா சூர்யா தமது உரையில் பெண்கள் தங்கள் சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் மகத்தான வெற்றி பெறுவது குறித்து விளக்கினார் பெண்களுக்கு மிகுந்த பயனாக அமைந்த இக்கருத்தரங்கைப் போல் வரும் மே ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஒரு மந்திர சாவி எனும் மற்றொரு கருத்தரங்கை மலேசிய பிரம்மகுமாரிகள் இயக்கம் ஏற்பாடு செய்துள்ளது பயிலும் பள்ளிகளில் மாணவிகளை மாதவிடாய் சோதனை செய்யப்படுவதாக கூறப்படுவது தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்களுக்கு சட்ட உதவி வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக வழக்கறிஞர் குழு ஒன்று இன்று அறிவித்துள்ளது மாணவிகளுக்கு பெரும் அவமரியாதையை ஏற்படுத்தும் இது போன்ற செயல்கள் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்ட வழக்கறிஞர் ஜகாபாடி முகமது யூனூஸ் இதுபோன்ற சம்பவங்களில் தங்களின் பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பெற்றோர்கள் முறையிடுவார்களே ஆனால் அவர்களுக்கு சட்ட உதவி வழங்குவதற்கு தாமும் தமது குழுவினரும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் தங்கும் விடுதி பள்ளிகளில் மாணவிகள் தொழுகையை தவிர்ப்பதை தடுக்கும் வகையில் இம்மாதிரியான சோதனைகள் வார்டன்கள் மூலம் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது ஜகூர் பார்வில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஜோகூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அயூப் கான் மைதீன் பிச்சை ரொட்டி சானாய் மாவை மிக லாபகமாக தட்டி அதனை புரட்டி போட்டு சுடுவதில் காட்டிய தனித்துவமான திறன் போலீஸ்காரர்களை மட்டுமின்றி பத்திரிகையாளர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது ஜகூர் மாநில பத்திரிகையாளர் கிளப்புடன் போலீசார் நடத்திய சிங்கா சாகூர் எனும் நிகழ்வில்தான் அயூப்கான் கான் தனது திறமையை வெளிப்படுத்தினார் ஜெஹூர் மாநில போலீஸ் தலைவராக கடந்த ஆண்டு பொறுப்பேற்ற அயூப் கான் மிக கண்டிப்பான ஒரு போலீஸ் அதிகாரி என்று மட்டுமே மக்களின் பார்வையில் இருந்த வேளையில் அவர் அதற்கு முன்னதாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வந்துள்ளார் ரொட்டி சானாய் மாவை லாபகமாக தட்டி புரட்டி போடுவதில் அயோப் காட்டிய திறன் குறித்து அவரை செய்தியாளர்கள் அணுகி கேட்டபோது தமது பிறப்பிடமே கெடா பென்டாங் ஊராகும் என்று தெரிவித்துள்ளார் அங்கே ஒரு சிறிய ஊரான தானா மேராவில் தங்களின் தந்தை நடத்தி வந்த மைதீன் காப்பி கடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரொட்டி சானாய்க்கு மாவு பிணைவது உட்பட ரொட்டி சாணாயை புரட்டி போடுவது முதலியவற்றை கற்றுக்கொண்டதாக அயோப் கான் புன்னகைத்தவாறு கூறினார் நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று ஈராயிரத்து எழுநூற்று பதினேழு புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் பதினோரு மரண சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்சை டாக்டர் நூர்ஹிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார் கொரோனா சம்பவங்களில் மொத்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து தொன்னூறாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய சம்பவங்களில் ஸ்லாங்கூரில் எழுநூற்று அறுபத்தி எட்டாகவும் சராவாக்கில் ஐநூற்றி எழுபதாகவும் கிளந்தானில் ஐநூற்றி பதினெட்டாகவும் கோலாலம்பூரில் இருநூற்று நாற்பதாகவும் பினாங்கில் சபாவில் நூற்றி முப்பத்தி இரண்டாகவும் ஜொகூரில் நூற்றி இருபத்தி ஆறாகவும் பேராக்கில் ஐம்பத்தி நான்காகவும் பதிவாகியுள்ளதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் படைத்தலைவர் பதவியில் இருந்து வரும் மே மூன்றாம் தேதி பதவி விலகுவதை ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் இன்று மறு உறுதிப்படுத்தினார் தாம் ஏற்கனவே அறிவித்ததைப் போல் பதவியை நீட்டிப்பதற்கு தாம் திட்டம் கொண்டிருக்கவில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தில் கடந்த ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாட்டின் போலீஸ் தலைவராக பொறுப்பேற்ற அப்துல் ஹமீத் படோர் ஒப்பந்த அடிப்படையில் அவரின் பதவிக்காலம் இதற்கு முன்பு நீட்டிக்கப்பட்டிருந்தது அவரின் பதவிக்கால ஒப்பந்தம் வரும் மே மூன்றாம் தேதி முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா பாதிப்புக்கு இலக்கான நாடுகளில் இருந்து மலேசியாவிற்கு வருகின்றவர்கள் நாட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான காலக்கெடு பதினான்கு நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரேயாக்கோப் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு இதுநாள் வரை விதிக்கப்பட்டு வந்த பத்து நாள் காலக்கெடு இனி அனுமதிக்கப்படாது என்று அமைச்சர் இன்று அறிவித்துள்ளார் மாஸ்கர் அலோவேரா ஆயுர்வே நிறுவனத்தின் பாரம்பரிய மிக்க ஆயுர்வேத தயாரிப்பு தலைமுடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு பொடுகு தொல்லை அரிப்பு அலர்ச்சி நீங்க நீளமான அடர்த்தியான பலவளப்பான கூந்தலை பெற இன்றே வாங்கிடுங்கள் மாஸ்கர் அலோவேரா அண்ட் மூங்காரையா ஹேர் மாஸ்க் தொடர்புக்கு கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம் ஸ்லாங்கூர் கோலாலங்காட் பந்திங் அறிவியல் இடைநிலைப் பள்ளியில் இன்று முதல் இஎம்சிஓ உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா சம்பவங்களின் அதிகரிப்பை தொடர்ந்து அந்த அறிவியல் இடைநிலைப் பள்ளியில் பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவான இஎம்சிஓ அமல்படுத்தப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயுல் சபே யாக்கூப் அறிவித்துள்ளார் இஎம்சிஓ உத்தரவு வரும் மே ஏழாம் தேதி வரை அமல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரிகாத்தா நேஷனல் கூட்டணி தொடர்பில் அம்னோ நாளை தனது உச்சமன்ற கூட்டத்தில் முக்கிய முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் அந்த கூட்டணியுடனான ஆதரவை மீட்டுக் கொள்வது தொடர்பான முடிவு தமது தனிப்பட்ட முடிவு அல்ல என்று அம்னோ தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது ஜாகித் அமேடி இன்று விளக்கம் அளித்துள்ளார் பிரதமர் தான் ஸ்ரீ மொஹைதீன் யாசின் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் அரசாங்கத்துடன் அம்னோ எம்பிக்கள் கொண்டுள்ள ஒத்துழைப்பை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நடந்து முடிந்த அம்னோ மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவே ஆகும் என்று ஜாகித் தெளிவுபடுத்தினார் இந்தியாவில் தற்போது கொரோனா பரவலின் இரண்டாம் அலை பற்றி அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகம் ஆய்வொன்றை மேற்கொண்ட நிலையில் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலை இந்தியாவில் மே மாதத்தின் மத்தியில் உச்சமடையும் என்றும் அப்போது தினசரி மரண எண்ணிக்கை ஐயாயிரத்தை தாண்ட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அதே நேரம் நாடு முழுவதும் தடுப்பூசி திட்டத்தின் மூலம் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மட்டும் கொரோனா உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சமாக இருக்கும் என்றும் அந்த ஆய்வறிக்கை கூறியுள்ளது ஜூன் மாதத்தின் இறுதியில் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை உயரவும் வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சிகரமான தகவலையும் வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் சாண்டியாகோ நகரில் கார் நிறுத்தும் இடத்தில் ஒரு ஆடவர் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் மரணமடைந்ததுடன் நால்வர் காயம் அடைந்ததாக செய்திகள் கூறுகின்றன முப்பத்தி இரண்டு வயதுடைய அந்த நபர் காவல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு அதிக காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்நிகழ்வு நடைபெறும் முன் கேஸ்லாம் குவாட்டர் என்னும் இடத்தில் உள்ள ஒரு இரவு விடுதியில் இரவு மணிக்கு சந்தேகத்திற்குரிய அந்த ஆடவர் அங்குள்ள பலரிடம் கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் காவல் அதிகாரி லெப்டினன்ட் ஆண்ட்ரே பிரவுட் தெரிவித்தார் தொடர்ந்து அங்கு குழுமி இருந்த ஆடவர்கள் சிலரை நோக்கி துப்பாக்கிச் சூட்டை எழுப்பியதாகவும் அதில் நான்கு ஆடவர்கள் காயமுற்றதாகவும் அவர் கூறினார் காவல் அதிகாரிகள் வரும் வரை அங்கிருந்த பலர் அவருடன் போராடியதாக ஆண்ட்ரி பிரவுன் தெரிவித்தார் சட்டன்ஹாம் ஹெட்ஸ்பர் அணிக்கும் மான்செஸ்டர் சிட்டி அணிக்கும் நாளை இரவு பதினோரு முப்பது மணிக்கு நடைபெறவிருக்கும் இங்கிலாந்து லீக் கிண்ண இறுதி ஆட்டத்தில் சோட்டன்ஹாம் ஹெட்ஸ்பர் அணியின் கேப்டனும் முன்னணி தாக்குதல் ஆட்டக்காரருமான ஹேரி கேன் களமிறங்கலாம் என இங்கிலாந்து கால்பந்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேற்று முதல் மீண்டும் அவர் பயிற்சிகளுக்கு திரும்பியுள்ளதால் சட்டன்ஹாம் ஹேட்ஸ்பர் அணி புதிய உத்வேகம் பெற்றுள்ளது இந்நிலையில் மான்செஸ்டர் சிட்டியின் தற்காப்பு ஆட்டக்காரர் ஜோம் ஸ்டோன்ஸ் காயம் காரணமாக விளையாட முடியாத நிலையில் சிட்டியின் மிகவும் முக்கியமான மத்திய திடல் ஆட்டக்காரரான கெவின் டி புருனும் இந்த ஆட்டத்தில் விளையாட முடியாத நிலை ஏற்படலாம் என்று என்பிசி ஸ்போர்ட்ஸ் செய்தித்தளம் கூறுகிறது கராபாவ் கிண்ணம் என்று அழைக்கப்படும் இந்த லீக் கிண்ணத்தின் இறுதி ஆட்டத்தில் களமிறங்கும் மேன்செஸ்டர் சிட்டி நடப்பு வெற்றியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சம் ஸ்ரீமுடா காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்தஸ்ரீ ஜி வி நாயர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்